கனவு வீடு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல மாம்பாக்கத்துல விஐடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 BHK காம்பாக்ட் வில்லாவை தான் பார்க்க போறோம். இந்த வில்லா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 830 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கட்டப்பட்டிருக்கு. இந்த வில்லாவை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய கனவு வீடை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான கனவு வீடை கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட எலிவேஷன். இந்த எலிவேஷன் சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஏரியா கிடைக்குது, அதை நம்ம தாராளமாக கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷெட்டு போட்டு அது ஒரு கவர்டு கார் பார்க்கிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறனால அது கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி தெரியல. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ராக 3 ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ஃபேஸெட்டில் வந்து கிளாடிங் ஸ்டோன் பதிச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஃப்ரேம் அண்ட் டோர் வந்து ஃபுல் டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோனா நமக்கு ஒரு லிவிங் ரூம் கிடைக்குது. இந்த லிவிங் ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து 2x2 விட்ரிஃபைடு கிளாசி டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ரூம் கம் டைனிங்காக அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ரூமோட ஆவரேஜ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x12 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த லிவிங் ரூமோட ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம இந்த வீட்டோடைய கிச்சனை பார்த்துடலாம். லிவிங் ரூமுக்கு லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோடைய கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் வந்து கவுண்டர் டாப் அமைஞ்சிருக்கு. கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. 2 ஃபீட்டுக்கு வந்து வாலில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒரு லாஃப்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8x10 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கிச்சனுடைய ஒரு ஃபுல் வியூ. இந்த கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு செட்பேக் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. ஆனால் வில்லாக்கு வில்லா இந்த செட்பேக் ஏரியா மாறும். அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துடலாம். லிவிங் ரூம்லேருந்து உள்ளே வந்தால் கிச்சனுக்கு பக்கத்தில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சின்னதாக ஒரு வார்ட்ரோபும் ஒரு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10x10 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமுடைய ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை பார்த்துடலாம். இந்த டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க. இந்த டாய்லெட் ஸ்டெப்ஸுக்கு கீழே அமைஞ்சிருக்கனால சீலிங்கோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ரில்ஸ் வந்து ஃபுல் MSல கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் முடிகிற இடத்துலையும் லெஃப்ட் சைடில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறணும்னா ரைட் சைடில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட்டோடையும் பால்கனியோடையும் வந்துருது. இந்த பெட்ரூம்லையும் சின்னதாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்து ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12x10 அப்படின்ற ஆவரேஜில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமுடைய ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம பால்கனியை பார்த்துடலாம். பால்கனியில் ப்ரௌன் கலரில் 1x1 டைல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு ஹேண்ட் வாஷும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் MSல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பால்கனிலேருந்து இந்த ஏரியாவோட ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமுடைய அட்டாச் டாய்லெட்டை பார்த்துடலாம். இந்த டாய்லெட்டில் க்ரீம் கலரில் 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x6 அப்படின்ற ஆவரேஜில் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு ப்ரைவேட் டெரஸும் அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரைவேட் டெரஸை நம்ம வந்து ஒரு டெக்காவோ இல்லை வந்து கார்டன் ஏரியாவோ இல்லை ஒரு ட்ரை ஏரியாவோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லேண்ட் ஏரியாவில் 2 BHK அண்ட் 3 BHK கஸ்டமைசபிளாக பண்ணி கொடுக்குறாங்க.
இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் 47 lakhs ஆல் இன்க்ளூசிவாக கோட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஃபேஸ் ஒன்ல ஒரு 14 வில்லாவும் ஒரு 61 பிளாட்டும் அவைலபிள் இருக்கு. ஒரு 50 lakhs பட்ஜெட்டுக்குள்ள ஒரு தனி வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த வீடு உங்களுடைய கனவு வீடாக இருந்தால் இமீடியட்டாக கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், போய் சைட்டை விசிட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கனவு வீடோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.